ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. எந்த காலேஜ் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாக்கால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு, ஏஐசிடியால் அப்ரூவடும் ஆகியிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங்லேயும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ, எம்இயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ டிசைன், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த கோர்ஸஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. ஒரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வருதுங்கிறத பற்றின டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிடெக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 50% மார்க் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஃபீஸில். நெக்ஸ்ட் எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா 45,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸுங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க் ப்ளஸ் டான்செட் எக்ஸாம் எழுதணும். பிஏக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி ப்ளஸ் டூ வித் 50% மார்க் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும். பிஇ லேட்டரலுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி அதாவது டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தால் போதும் வித் 50% மார்க் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும். எம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷன் வித் 50% மார்க் ப்ளஸ் கேட் எக்ஸாம் எழுதணும். பிடெக் லேட்டரலுக்கு பார்த்தீங்கன்னா 60,000 ஃபர்ஸ்ட் ஃபீஸ், அதுக்கான எலிஜிபிலிட்டி கிராஜுவேஷனில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 50% மார்க் எடுத்துருக்கணும் ப்ளஸ் டிஎன்இஏ எக்ஸாம் எழுதிருக்கணுங்க. ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே தனித்தனியான ஹாஸ்டல் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஹோம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹவுசிங் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிட்டு வராங்க. அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நிறையா வந்து அவைலபிலிட்டி ஆஃப் புக்ஸ், ஜேர்னல்ஸ், நான் புக் மெட்டீரியல்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபக்குல்ட்டி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இருக்காம், ஜேர்னல்ஸ் இருக்காம், இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் லைப்ரரியில் பண்ணித்தராங்களாங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸு, செமினார்ஸுக்காக வந்து ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸும் பண்ணித்தராங்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லக்ஸரி பஸ்ஸஸ் தாங்க பண்ணிட்டு வராங்க. நிறையா ரூட்ஸுக்கும் வந்து பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் அதுக்கு நெய்பரிங் ஏரியாஸ்லேயுமே வந்து பண்ணிட்டு வராங்கங்க. லேப் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்குமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எது தேவையான லேபோ அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணித்தராங்கங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே பண்ணிட்டு வராங்கங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மோட்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறாங்க. பேசிக் அட்மிஷன் க்ரிட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கு டிஎன்இஏ எக்ஸாம் எழுதணும், எம்பிஏ எம்சிஏக்கு டிரான்சட் எக்ஸாம் எழுதணும், எம்ஏக்கு கேட் எக்ஸாம் எழுதணுங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.